உபோதிகளை திரு சகாயம் அவர்களே, சந்துரு அவர்களே, வெங்கடாச்சலம், திரு அசோகன், மிஸ்டர் சேஷாத்ரி அவர்களே, குறிப்பாக இங்கு நம்ம வந்து இருக்கிறது நமது தங்கர் பச்சன் அவர்களை பற்றி, அவர்களை பற்றியும் அவர் எழுதிய 237 பக்கத்துடைய கருத்துக்களையும் எப்படி நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கின்றேன் என்பதை சொல்வதற்காக தான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தங்கர் பச்சனுக்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தங்கர் பச்சன் என்பது இந்த அவருடைய இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறாரு, விழிப்பு உணர்ச்சி பெறாத ஒரு பொறுப்பற்ற சமுதாயம்தான் இதை என்னை எழுதி வைத்திருக்கிறது என்று. இதை படிக்கும் பொழுது அவருடைய வேகம், வீரம், வைராக்கியம், கோபம் அத்தனையும் இந்த புத்தகத்தில் வெளிப்படுகின்றது. அவர் கூறிய கருத்துக்களை கல்லூரியை பற்றி பேசுகின்றார், அதில் நான் இன்வால்வ்டு. நட்சத்திர ஹோட்டலை பற்றி பேசுகிறாரு, அதுலேயும் நான் இன்வால்வ்டு. சுகர் கேன் பிரைஸை பற்றி பேசுகிறாரு, அதுலேயும் நான் இன்வால்வ்டு. அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுகிறாரு, ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. வில்லேஜில் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் படித்தேங்கிறாரு, அதில் நானும் ஐ ஹேட் மை எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் வில்லேஜ்லேயும் எலக்ட்ரிசிட்டி, நான் 9th கிரேட் வரைக்கும் எனக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த தமிழ் அதுக்கு என்ன ராந்தில் சம்திங் ராந்தில் படித்தவன். அவர் சொல்கிறாரு வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு. நானும் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அவர் சகாயம் அவர்களுக்கு சொல்லணும்னா, என்னுடைய ட்ரீம் வாஸ் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸாக வரணும்னு விரும்பணும்னா, அங்கே 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு, அதாவது எஸ்எல்சி படிச்சுட்டு ட்ரூ சர்டிஃபிகேட்னு வாங்கணும். நாங்கள் வந்து தாசில் ஆஃபீஸ் போனால் 5 கிலோமீட்டர் எங்கள் வில்லேஜில் முதுகாப்பட்டிட்டு நாமக்கல் அன்னாடும் போய் விற்போம். தாசில்தார் ஈவினிங் வருவார், 3 நாள் கழித்து 1 ரூபா கொடுத்தா தான் கையெழுத்து போட்டுவனார். எனக்கு அப்போ வந்தது நல்ல வேலையாக, ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் டெப்டி கலெக்டராக இருந்தார். அவர்கிட்ட இருந்த அசிஸ்டண்ட் எங்களுடைய சொந்தக்காரர், அவரை பிடிச்சி டெப்டி கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் 1 ரூபா கொடுக்காம. அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், எப்படி வந்து ட்ரூ சர்டிஃபிகேட் யாருக்கு சைன் பண்ணலாம் அப்படின்னா, கெசட்டர் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணணும்ட்டு. அன்னைக்கு முடிவு எடுத்தேன், நான் பள்ளிக்கூடத்தில் படித்து அது காலேஜில் படித்து ஐஏஎஸ்ஸாக வரணுன்ட்டு. செயின்ட் ஜோசப் காலேஜ் அதெல்லாம் போயிட்டு வந்தோம். ஐ காட் கோல்டு மெடல் தமிழ்நாட்டிலேயே அந்த காலத்தில் எக்கனாமிக்ஸ்லாம் நம்பர் 1, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். ஆனால் ஐஏஎஸ் வரத காரணம், என் ரூம்மேட் 2 பேரும், ஒருத்தர் ஐஎஃப்எஸ் ஆனார், இன்னொருத்தர் ஐஏஎஸ் ஆனார், அவர் சீஃப் செக்ரட்டரியாக கூட ஆனார், ஏபி முத்துசாமி. ஆனால் நான் ஏன் வரலன்னா, எங்கள் அப்பா, நான் கொஞ்சம் சிறு வயசில் தங்கர் பச்சன் மாதிரியே குறும்பு, தங்கர் பச்சன் வருதுனால் எங்கள் அப்பா அடித்ததாக எழுதியிருக்கார். அதே மாதிரி இனியும் கொஞ்சம் குறும்பு பண்ணதுனால சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கூட்டி வந்து, அதுக்காக ஏஜ் அதிகம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் அனாவசியமாக ஃபார்வர்டு காஸ்ட், பேக்வர்டு காஸ்ட், மோஸ்ட் பேக்வர்டு, எஸ்சி எஸ்டின்னு சொல்லி நம்மளை பிரித்து அனாவசியமாக அவக்கோலம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் என்னுடைய காஸ்ட் அந்த மாதிரி கவுண்டர் வாஸ் அ ஃபார்வர்டு காஸ்டாக, அதனால் 21 to 24 இயர்ஸில் ஐஏஎஸ் எழுதணும். ஐ வாஸ் நாட் எலிஜிபிள் டு ரைட் எக்ஸாம் பிகாஸ் ஐ வாஸ் ஓவர் ஏஜ் அக்கார்டிங் டு த சர்டிஃபிகேட். அதுதான் நான் வந்து போகல. ஸோ சகாயம் பார்க்கும் பொழுது அவர் தமிழ் எங்கள் நாமக்கல்ல கலெக்டராக இருந்தார். ஸோ வி ஆர் ஸோ ப்ரவுட். அவர் பார்க்கும் பொழுது ஏன் இந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன்.
அது மாதிரி தங்கர் பட்சம் சொல்கிறது அத்தனையும் ஒவ்வொரு இதையும் பார்க்கும் பொழுது, அழகியை பற்றி பேசுகிறாரு, 9 ரூபா நோட்டை பற்றி பேசுகிறாரு, பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுகிறாரு, ஒவ்வொரு இதுலையும் பார்த்தா கருத்துக்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். He says, first I will take the university education. Today, நம்மளுடைய எஜுகேஷன் அழகாக ஒரு எனக்கே தெரியாத சொல்லியிருக்காரு. வைஸ் சான்சலருங்கிறது விசின்னு சொல்கிறோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுங்கிறாரு இந்த புக்கில். ஃபென்டாஸ்டிக். இது வரைக்கும் எனக்கு தெரியாத அந்த புக்கில் வைஸ் சான்சலர் நான் சொல்லி வைஸ் சான்சலர்னு சொல்கிறோம். அவர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இட்ஸ் அ மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டேர்ம் எவர் யூஸ்ட் இன் தமிழ்நாடு. ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் இட். ஏன் தெரியுமா? நான் காலேஜஸ்லாம் நடத்துகிறோம். அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கும் பொழுது படித்து தான் முன்னேறணும், கடின உழைப்பு இருக்கணும், நல்லா படிக்கணும், திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எவ்ரிவே தங்கபட்சனுடைய ஆதங்கம், ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி எஜுகேஷன் இருக்குது, ஏன் குட்டிச்சோறு பண்ணுறீங்க, திங்கிங்கே இல்லையே, யூ ஆர் கிரியேட்டிங் மார்க்ஸ் மார்க் மார்க்னு போடுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு ஒரு அவர் வந்து கொஞ்சம் லீனிங் டுவர்ட்ஸ், அவர் பார்த்தா ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் அவர், ஆனால் கொஞ்சம் கம்யூனிஸ்டிக் ஃபிலாசபி இருக்கிற மாதிரி தோணுது. அவர் பிரைவேட் செக்டாரை நம்ம கொஞ்சம் கீழே தள்ளுறாரு. இந்த சமயத்தில் நான் சொல்ல விரும்புகிறதுதான், பால்டிமோரில் ஒரு ஷாப்பிங் சென்டரில், அதாவது ஹோட்டலில் இருக்கிறப்ப நான் அடிக்கடி தலைவரை வெளியே கூட்டி போவேன். ஹோட்டல் இருந்தால் உங்களுக்கு மூடு ஆகிட்டாலும் கொஞ்சம் வாக் பண்ணலான்ட்டு. ஹோட்டலில் போகிறப்போ எல்லாம் வேறெல்லாம் ஷாப்பிங் போயிட்டாங்க, நானும் எம்ஜிஆரும் உட்காந்துருக்கோம். அவர் ஒரு இது கலைப்பாக்குன்னு உட்காந்துருக்காரு, நான் நின்றுட்டுருக்கேன். அவர்கிட்ட சொன்னேன், இவர் மாதிரி தான், ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். ஏங்க நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு ஆரம்பிக்கிறீங்கன்னு, ஏன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கவர்மெண்ட்டு யூ கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். வென் யூ கலெக்ட் த டேக்ஸ், யூ ஹவ் அன் ஆப்ளிகேஷன் டு கிவ் பேக் த சொசைட்டி, எஜுகேஷன், ஹெல்த், வெல்ஃபேர், ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணணுன்ட்டு கேட்டுகிட்டே இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் ப்ரொஃபஸர், நான் சாதாரண படிக்காதவன், ஏன் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அப்ரூவ் பண்ணணும்னா என்கிட்ட காசு இல்லை, பில்டிங்ஸ்லாம் வீணாக போகுது, அந்த பில்டிங்ஸ் ரெனோவேட் பண்ண முடியல, காசு இருக்கிற மகாராசனம் இதுதான் இம்பார்ட்டண்ட், காசு இருக்கிற மகாராசனங்க, ஜிஆர்டி தாமோதரனை பற்றியும் இது அது மாதிரியோ அழகப்ப செட்டியார் மாதிரி காசு இருக்கிற மகாராசனம் ஆரம்பித்து கல்வி கொடுக்கட்டுமே, அதனால் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம பாய்ஸ்லாம் வெளியில் போகிறாங்க, கர்நாடகா போய் பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க, இங்கேயே இருக்கட்டும். மூன்றாவது, இப்போ எல்லாம் சிட்டியாக போச்சு எஜுகேஷன், வில்லேஜில் விவசாய மக்கள், பாமர மக்கள் அவங்களாம் கல்வி கிடைக்கணும், சீப்பாக கிடைக்கணும், இலவசமாக கிடைக்கும், ஐ மீன் குறைந்த இதில் கிடைக்கணும், ஈஸியாக கிடைக்கணும், அதுக்காக தான் நான் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஹீ டுக் கேர் ஆஃப் தி வில்லேஜ் பீப்புள், தி விவசாயம் குடும்பக்களை பேசுகிறார். அதே மாதிரி ஹீ வாண்டட் டு ஹெல்ப் ஆண்டர்பிரினர்ஸ். அவர் நினச்சது பணம் இருக்கவங்க போட்டு சேரிட்டியாக ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சார். இப்பொழுது எஜுகேஷன் ஹேஸ் பிகம் ஏ பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் வெஞ்சர். அதுதான் இவர் சொல்கிறார், இந்த வைஸ் சான்சலருங்கிறது ஏஎல் முதலியார் தான் எனக்கு வைஸ் சான்சலர். அவர் வந்து சி சுப்பிரமணியம் கூப்பிட்டார், கம் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூன்ட்டு.
தமிழ் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்ட்டு. அதுக்கு ஏஎல் முதலியார் சொல்லிட்டாரு, ஐ வில் நாட் கம், இஃப் யூ வாண்ட் யூ கம் டு மை ஆஃபீஸ், ஐ ஆம் த வைஸ் சான்சலர், இஃப் த சீஃப் மினிஸ்டர் கால்ஸ் ஐ வில் கம், நோ அதர் பர்சன் ஐ வில் நாட் கம். இப்போ மாதிரி எதுனாச்சும் வைஸ் சான்சலர் அது மாதிரி மந்திரிக்கு சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? ஏன் அவன் பணம் கொடுத்தான வரான்? அதை வந்து தங்கர் பச்சன் பிரமாதமாக இதை பேஜ் ஆஃப்டர் பேஜ் அழகாக நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷனுடைய லோ லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அதை அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு. அவர் வந்து உண்மையிலேயே உலகத்தையே சுற்றிட்டார், குத்துறாரு அங்கேயும் இங்கேயும். நட்சத்திர ஹோட்டலில் போய் தங்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு குத்துறாரு ஆல்சோ. பட் த பாயிண்ட் இஸ் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் எப்படி சஃபர் ஆகுதுன்ட்டு. இருக்கிற மந்திரிகள்லாம் இங்கே இருக்கிற அதிகாரிகள் மந்திரிகள் எல்லாமே ஃபாரின் போகிறாங்க. ஃபாரினில் இருக்கிற ஹெல்த்து சானிடேஷன் டிசிப்ளின் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். அடிக்கடி போகிறாங்க. நான் 1967 அமெரிக்காவுக்கு போகும்பொழுது நான் 500th இந்தியன் இன் அமெரிக்கா, 500th இந்தியன் இன் அமெரிக்கா. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10th தமிழ்நாடு தான் இருப்பேன். இன்னைக்கு எவ்ரி வில்லேஜ் ஹேஸ் 500 பீப்புள் இன் த அமெரிக்கா அண்ட் அதர் கண்ட்ரிஸ். ஆனால் ஏன் மேலை நாடு மாதிரி இருக்க ஒரு இதை ஏன் நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணல? பிளெயின்ல ஒருத்தர் சொல்கிறாரு, ஏர்பிளைனில் போனால் டிசிப்ளினாக இருக்கிறோம், ஏர்பிளைன் விட்டு வந்த உடனே நீ வந்து துப்புற, பக்கெட்டு கீழே போடுற, ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன் டிரான்சிஷன்? அதே மாதிரி வெளிநாட்டு போகிற மந்திரிகளாக இங்கே வந்தவுடனே ஏன் நாட்டை குட்டிச்சவர் பண்ணுறாங்க? ஒய் டோன்ட் தே ஆல்சோ மேக் இந்தியா தமிழ்நாடு லைக் அதர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வேதனையாக சொல்கிறாரு. அது ஒன்று. ரெண்டாவது டிராஃபிக் ஜாம் சென்னையில், மேலை நாட்டில் கார் பூல்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் 3 ஐடியாஸ் இன் த வேர்ல்ட். ஒன்று வந்து கார் பூல், பீக் லோடு, பீக் டிராஃபிக் டைமில் ஒரு காரில் 3 லேன் இருக்கும், ஒரு லேன் ஃபாஸ்ட் லேன், அதில் மோர் தென் 3 பீப்புள் போனால் தான் அதில் டிரைவ் பண்ண முடியும். அடுத்தது கார் பூல், 4 பேர் இருந்தால் உங்களுக்கு எகெயின் ப்ரியாரிட்டி. இன் சிங்கப்பூர் இஃப் யூ யூஸ் த கார் டூரிங் த பீக் பீரியட் யூ வில் பி டாக்ஸ்ட். இந்த சிட்டிக்குள்ளே போகிறப்ப யூ வில் பி டாக்ஸ்ட். தே கலெக்ட் டேக்ஸ், தே ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் அன்னெசரி யூஸிங் த வெஹிக்கிள்ஸ். இது மாதிரி பலதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது அழகாக உங்கள் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அனதர் திங், கரப்ஷன். அவர் சொல்கிறாரு, ஹார்வெஸ்டிங் மணின்ட்டு பிரமாதமான, ஏன்னா விவசாயம் வந்ததுனால வெள்ளாமை எடுக்கிறது ஹார்வெஸ்ட். அந்த ஹார்வெஸ்டிங் மணி இஸ் அனதர் டேர்ம் ஃபார் கரப்ஷன். அதாவது கரப்ஷன்களில் நம்ம வந்து வெள்ளாமையிலேருந்து அது தமிழ் அறுவடை பண்ணுறாரு. என்ன பிரமாதமான ஒரு ஐடியா இந்த புக்கு. அடுத்தது எம்ஜிஆர் அந்த காலத்து சொன்னார், இந்த கேபிட்டலை திருச்சிக்கு மாற்றிட்டாருன்னா கல்லணை பக்கத்துன்னு சொன்னார். லாஸ்ட் வீக் ஐ திங்க் ராமதாஸோ ப்ரொஃபஸர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னால் தான் நான் ஒரு பேப்பரில் படித்தேன். இவர் தங்கர் பட்சம் சொல்கிறார், ஏன் திருநெல்வேலியிலேருந்து மதுரையிலேருந்து ஃபார் கார்னர் ஆஃப் த ஸ்டேட்லேருந்து ஏன் சென்னைக்கு ஒடியாரணும்? கேபிட்டல் இது மாதிரி சென்ட்ரலில் இருந்துன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், மக்களுக்கு வந்து அதிகம் இன்கன்வீனியன்ஸ் இருக்காதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அது ஐ லைக் இட்.
அவர் இந்த புக்கில் ப்ரொஃபஸர் மிஸ்டர் சகாயத்தை பற்றியோ, டிராஃபிக் ராமசாமி பற்றியோ, வடிவேலு, கவுண்டர்மணி, இவர் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப், எல்லாத்த பற்றியும் சொல்லி அதுக்கு ஒரு கருத்தை கனெக்ட் பண்ணி அதன் மூலம் வந்து இந்த புக்கை நம்ப இம்ஃபசிஸ் அவருடைய கருத்தை ஆணித்தரமாக இது பண்ணார். அடுத்தது ஆன் மேரேஜ், ஐ ஃபுல்லி அக்ரி வித் ஹிம். இது வந்து சோசியல் மெனேஸ், அதாவது தமிழில் சமுதாயத்துக்கு ஒரு தீமை எப்படின்னா, அந்த காலத்தில் கல்யாணம்னா என்ன, பொண்ணு மாப்பிள்ளை வரணும், நீங்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து வாழ்த்தணும்னு சொல்லி இன்விடேஷனை போட்டிருக்கான். ஆனால் இப்போ ப்ரீவியஸ் டேவே ரிசப்ஷன் வச்சு மாப்பிள்ளை பொண்ணும் கையில் சென்று ஹேண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிடுறாங்க, மறுநாள் முகூர்த்தம் வைக்கிறாங்க. இது ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. அதில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு ரிசப்ஷன் நடத்திட்டு ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிட்டாராம் ஒரு ஆக்சிடெண்ட்டில். அந்த பொண்ணு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக கல்யாணம் முடியாது, ஈவந்தோ தாலி கட்டிங்கன்னா கூட மென்டலி ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட் டு ஹிம், ஏன்னா ப்ரீவியஸ் டேயில் ரிசப்ஷன் கொண்டாடிட்டோம் அப்படின்ட்டு. இது மாதிரி நூறுத்துக்கணக்கான மேரேஜுகள் நடக்குது, ரிசப்ஷன் வச்சுறோம், செகண்ட் டே மேரேஜ் நடக்க மாட்டேங்குது. அப்புறம் மேரேஜ்ங்கிறது ஒரு ஹோலி அலையன்ஸ் பிட்வீன் டூ பீப்புள். முதல் நாள் ரிசப்ஷன் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் முகூர்த்தம் நடத்துங்கிறது அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதை பிரம்மமாக செய்கிறாரு. ஒரே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தங்கர் பச்சன் அண்ட் மைசெல் இஸ் இவர் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் எக்ஸப்ட் எ ஃபியூ ஐட்டம்ஸ். ஆனால் எனக்கு விளக்க தெரியல, எழுத தெரியல, அவருடைய திறமையினால் எவ்வளோ பிரமாத ரெவல்யூஷனரி கான்செப்டை பேஜ் ஆஃப்டர் பேஜ் சொல்லிட்டு இருக்கார். எலக்ட்ரிசிட்டி அந்த காலத்தில் எப்படி ஸ்கூலுக்கு போனாங்க, நடந்து போனதை பற்றி பேசுகிறார். அங்கேருந்து வந்து பிஏ படிச்சுட்டு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட் போயிட்டு எப்படி ஃபோட்டோகிராஃப் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய டைரக்டர், ரைட்டர், எல்லாவா கவிஞர் எல்லாவும் இருக்கிற காரணம் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறப்போ அவருடைய அன்பு தெரியுது. அவங்க அப்பா அதே மாதிரி, ஐ லைக் ஒன் அதர் திங், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குடிமக்கள் அண்டு குடிமக்கள். அதை குடிமக்கள்ங்கிறது ஒரு வார்த்தை போடுறாரு. ஃபஸ்ட் டைம் ஐ கம் டு நோ த டிஃப்ரென்ஸ். குடிமக்கள் இஸ் சிட்டிசன்ஸ், குடி மக்கள் அதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிட்டா யூனோ குடிமக்கள். அண்ட் சம்லர் தர் இன் ஆல் தி பேஜஸ் ஹி வாஸ் ஸோ மச் எகென்ஸ்ட் தி லிக்கர். இந்த லிக்கர்னால மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒய் வயலன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், ஒய் வயலன்ஸ் இருக்குது, அதாவது செக்ஸ், ரேப், க்ரைம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பேசும் பொழுது அழகாக சொல்கிறாரு. எது அந்த காலத்தில் ஒருத்தன் குடிச்சிட்டா, அவங்க வில்லேஜில் பார்த்துருக்காரான், குடிக்கிறப்போ ஒரு பெரிய க்ரைமாக பாட்டில் வச்சுருந்தான்னு போலீஸ்காரன் கையில் விலங்கு போட்டு வீதியில் இழுத்துட்டு வராராம். அதை பார்த்துருக்காரு தங்கர் பச்சன். அப்போது டு ஹாவ் லிக்கர் இன் த ஹோம், டு ட்ரிங்க் லிக்கர் வாஸ் அ க்ரைம் அப்படிங்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலும் இது ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற சொல்லும் பொழுது எனக்கு பெண்களை பற்றி தான் ஞாபகம் வருது. எவ்வளோ குடும்பம் அழிஞ்சி போகுது இந்த லிக்கர்னால் அப்படிங்கிறத வேதனைப்பட்டு சொல்கிறார். அது ஆல்சோ ஐ லைக் இட் வெரி மச். ஹி ரியலி கவர்ஸ் எவ்ரி டாபிக் இன் லைஃப், கிளீன் இண்டியா, ஃபார்மர்ஸ் ஃப்ளைட். ஆனால் ஒன்று மட்டும், கேன் ப்ரைஸ் சொல்கிறப்போ அவர் என்னை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் நான் வந்து அசோகன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு ஒரே வார்த்தை.
தி எக்கனாமிக் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் பார்க்கணும், ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். நாம் வந்து ஒரு பக்கத்தை விட்டியும் பார்க்கக்கூடாது. கேன் ப்ரைஸ் இஸ் டைட் டு த ரெவின்யூ. சுகர் ப்ரைஸ் வச்சுட்டு தான் கேன் ப்ரைஸ் கொடுக்க முடியும். இஃப் சுகர் ப்ரைஸ் கிலோ போச்சுன்னா கேன் ப்ரைஸ் கொடுக்க கஷ்டம். எங்களுக்கு என்னென்னா மில்லர்ஸ் நாங்கள் தான் விவசாயம் செய்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் தான் வந்து வேலை கொடுக்குறோம், அந்த பகுதியை வளமாக்குறோம். ஆனால் இந்த பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்களே அவங்க, தே யூஸ் தீஸ் ஃபார்மர்ஸ், எது பாப்புலர் ஸ்கீமோ அதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. தே டோன்ட் லுக் அட் தி எக்கனாமிக்ஸ். பொருளாதார அடிப்படையில், பண அடிப்படையில், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்க்காம பப்ளிக்சிட்டி பப்ளிசிட்டி தான். எது எடுத்தாலும் நம்ம நாட்டில் பப்ளிசிட்டி, எதை விட்டினாலும் அனௌன்ஸ் பண்ணிடுறது. தே டோன்ட் லுக் அட் தி இம்ப்ளிகேஷன்ஸ். அவர் மிஸ்டர் சகாயம் ஹேஸ் பீன் இன் மெனி மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ், இவங்கெல்லாம் இருந்தாங்க. வி ஆல்வேஸ் லுக் அட் த பட்ஜெட், வி லுக் அட் த சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசிஷன் பண்ணணும். ஆனால் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் டிசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி. அதில் வந்து கொஞ்சம் தங்கர் பச்சன் அவர்கள் இன்னொரு இதில் அதிகமாக தமிழை பற்றி சொல்கிறார். தமிழ் பற்றை பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பி எவ்ரிதிங். ஆனால் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ நாங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் அவர் லாங்குவேஜ். வாட் இஸ் மை லாங்குவேஜ்? தமிழ். நான் தமிழில் ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் இங்கிலீஷ், இங்கிலீஷ் வாஸ் எ மீடியம் விச் டுக் அஸ். தமிழை வளர்த்தணும், கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணும், அதே சமயத்தில் லாங்குவேஜையும் பல லாங்குவேஜை என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நாலேஜ் இஸ் பவர். லாங்குவேஜ் கிவ்ஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி டு கம்யூனிகேட் வித் எவ்ரிபாடி. அதில் கொஞ்சம் அந்த கருத்து மாறுபாடு நான், அதாவது தமிழை வளர்த்தணும், தமிழை போற்ற வேண்டும், அதே சமயத்தில் ஆங்கிலம் பண்ணுற பயிரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு தப்பு செஞ்சேன், அதனால் இதை சொல்கிறேன். நான் வந்து திருச்சி மலைக்கோட்டையில் தட்சிண பாரத் ஹிந்தி சபாவில் ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஐஏஎஸ் வரணும் அப்படி சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும் பொழுது நேருஸ் லாங்குவேஜ் பாலிசி வந்தவுடனே நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணோம். அன்னைக்கு விட்டேன் ஹிந்தி, ஹிந்தியை ஹிந்தி இப்போ படிக்கவே இல்லை. பிராத்மிகோடு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டெல்லி போனால் எல்லாம் வந்து சுகர் ஆளுங்கள்லாம் ஹிந்தி பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். என்னால் வந்து ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இஃப் ஐ ஹவ் லேர்ன்டு ஹிந்தி, அந்த ஹிந்தி வச்சுட்டு அடிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் இஸ் எ மீன்ஸ் டு கம்யூனிகேட். லாங்குவேஜ் கிவ்ஸ் யூ கமேண்ட், லாங்குவேஜ் கிவ்ஸ் யூ பவர். அதுக்குன்ட்டு இங்கிலீஷ் தான் முக்கியம், தமிழை மறக்கணும்னு நான் சொல்லலை. அதை வந்து இவர் வாதங்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு. இங்கிலீஷ் எஜுகேஷன் ஹேஸ் டேக்கன் அவர், நாட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், தி மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள், தி மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள். இப்போது நான் அமெரிக்காவில் இருக்கேன், இருந்தோம், என் வீட்டுக்கு தமிழ்நாடுன்னு தான் பேர் வச்சுருக்கேன். ஐ டின்ட் சே ரிவர் சைடு, அதெல்லாம் சொல்லலை. தமிழ்நாடு எங்கே போனாலும் அங்கே வந்து தமிழ்ச்சங்கம் நான் ஏற்படுத்தினேன். வாஷிங்டனில் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தணும். ஏன் ஏற்படுத்தணும்? தமிழ் மக்களை பார்க்குறோம், தமிழை வளர்க்கணும், தமிழ் கல்ச்சர் வரணும் அப்படின்ட்டு. அதை வந்து அழகாக உங்களுடைய இதில் ஒரே இதில் தமிழ் வளர்க்கணுங்கிறப்போ கொஞ்சம் பேலன்ஸ்டாக இந்த ஃபியூச்சர். லாங்குவேஜ் இஸ் லேர்னிங், லேர்னிங் லாங்குவேஜ் இஸ் ஒன் திங், பட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுனால தமிழை மறக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய அடிப்படை. அது ஒன்று. சீக்கிரம் பொங்கல் ஃபெஸ்டிவல் பிரம்மமாக இருக்கு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ். என்ன மாதிரி எழுதுகிறாரு, எழுதுகிறப்ப அந்த புக்கை கீழே வைக்கிறதுக்கு எனக்கு அதிகம்
நூறு நாள் வேலை திட்டம், டெஃபினட்டாக ஐ ஹவ் டு மேக் எ கமெண்ட். இன்றைக்கி விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, வீட்டு வேலைக்கு ஆள் இல்லை, தோட்ட வேலைக்கு ஆள் இல்லை. காரணம் என்னென்னா, நூறு நாள் வேலை திட்டம் சொல்லி டிவி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், அரிசி கொடுக்குறோம், நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு பணமும் கொடுக்குறோம். யார் வேலை செய்ய வருவா? வி ஹவ் மேட் த கண்ட்ரி அன்ப்ரொடக்டிவ். ஐ எம் மிஸ்டர் சகாயம் மே அக்ரி வித் மீ, ஐ டோன்ட் நோ, ஐ ஆம் எகேன்ஸ்ட். எனக்கு வந்து ஐ ஆம் எ மேன் ஹூ வாண்ட்ஸ் டு ஹேவ் ப்ரைவேட் என்டர்பிரைஸ், அதாவது ப்ரைவேட் இனிஷியேட்டிவ் இருக்கணும். இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாம் அப்சல்யூட்லி வி ஹவ் மேட் தம் இன்எஃபெக்டிவ், அன்ப்ரொடக்டிவ் அண்ட் யூஸ்லெஸ். தே சிம்பிளி சிட் பிஃபோர் த டெலிவிஷன். தங்கர் பச்சன் மிகவும் வேதனைப்படுறார் இந்த புக்கில். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அனாலிசிஸ். ஆனால் இது மாதிரி கருத்துக்களை, அண்ட் ஹீ டிஸ்கஸஸ் த பிடிஎஸ் மக்க அன் பெரியோர்களே, நீங்கள் அந்த புக்கு வாங்கும் பொழுது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பற்றி பேசாரு தங்கர் பச்சன். பாய் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. எது என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்கன்ட்டு, மஞ்சளில் என்னமோ இது பண்ணுறாங்க, அரிசியில் செங்கல்லை மிக்ஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி போகுது. பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இனிமேல் வந்து பப்ளிக் ஷாப்பில் போய் என்ன வாங்குறதுன்னு புரியல. என்னென்ன கலப்படம் இருக்குங்கிறத அழகாக காமிச்சு அதனுடைய விளைவுகளை பற்றி பேசும் பொழுது நான் உண்மையிலேயே தமிழ் சத்தியத்தை பற்றி, நம்ம சமுதாயத்தை பற்றி வருத்தப்படுறேன். என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. ஐ அப்ரிசியேட் தி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரி. டெஃபினட்டாக சொல்லியிருக்காரு. முதியோர் இல்லம், காட், அனதர் பியூட்டிஃபுல் ஐடியா. என்னமோ தெரியல, இந்த புக் இஸ் அ ட்ரெஷர். ஒரு சொசைட்டியினுடைய கம்ப்ளீட் இஷ்யூஸே ஒரு புக்கில் கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி அந்த காலத்தில் அப்பா அம்மாவை இவர், நான் போயிருந்தேன், அவங்க அன்னையார் மறைந்த அன்னைக்கு நான் போயிருந்தேன், எவ்வளவு பாசமாக இருக்கார் அப்பா அம்மா. அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், அவங்க அப்பா ஒரு தடவை தண்ணி சாப்பிட்டு வந்துட்டாராம், அம்மாவுக்கு பயந்துட்டு ஏதோ ரூமில் அடைச்சி போயிட்டான்னு சொல்கிறாரு. அவ்வளோ பயம் அந்த காலத்தில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனால் இவர் பேரண்ட்ஸ் இருந்த லவ் அஃபெக்ஷன், இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் பேரண்ட்ஸை சில்ட்ரன் தே டோன்ட் கேர் ஃபார் தம், தே டோன்ட் கேர் ஃபார் தம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் அட்லீஸ்ட் முதியோர் இல்லங்கள் அந்த கொஞ்சம் சொல்யூஷனுக்குன்ட்டு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, த நீட் ஆஃப் த அவர் டுடே, வி ஹவ் டு எஸ்டாப்ளிஷ் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ். இட்ஸ் அ நெசசிட்டி நவ். ஏன், நம்மளாம் ஐடி படிச்சுட்டு எல்லாம் பிஇ பேச்செல்லாம் போட்டு ஃபாரின் போனோடனே ஃபாரின் பண்ணோம். ஆனால் பேரண்ட்ஸ் இப்போ வந்து அமெரிக்காவில் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, தே கால் த பேரண்ட்ஸ் ஆன் பர்த்டே, ஃபாதர் மெனி மெனி ஹேப் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, தேங்க்ஸ் கிவிங் கூப்பிட்டு, மதர் ஹவார் யூ, ஹேவ் அ வண்டர்ஃபுல் தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸில் மெரி கிறிஸ்மஸ், நியூ ஹாப்பி நியூ இயரில் ஹேவ் அ ஹாப்பி நியூ இயர். த ரிலேஷன்ஷிப் இஸ் பிகமிங் மோர் மோர், அப்படியே குறைஞ்சிட்டு வருது. தே ஆர் ஆல் பிகமிங் இண்டிபெண்ட். நம்ம சொசைட்டி இன் தோஸ் டேஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். எனக்கு பொறுத்த வரைக்கும், நீங்கள் அக்ரி பண்ணீங்களோ, த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இஸ் த கீ ஃபார் அவர் பீஸ் இன் அவர் சொசைட்டி. தமிழ் கல்ச்சரில் அந்த பீஸ்ஃபுல் காம்னஸ், வயலன்ஸ் எல்லாம் இல்லாத காரணம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அது சி எதுனாச்சும் சொன்னால், டே பெரியப்பா பார்ப்பார், சின்னப்பா பார்ப்பார், உங்கள் அம்மா பார்ப்பாங்க, அம்மதியார் ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு பயப்படலாம்னு நூலகம் பார்ப்பாங்க, தங்கப்பட்சனுக்கு பயப்படலாம் இந்த தமிழுக்கு பயப்படுவாங்க பசங்க, புரியுதா? ஆனால் இப்போ
ஐ ஆம் அலோன், ஐ ஆம் ஃப்ரீ. 18 இயர்ஸ் ஆனால் வெளியே போயிடும், 19 இயர்ஸ் ஆனால் போயிடும். திஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைபிங் இந்த புக். விதையில்லா விதைகள் என்ற ஒரு சாப்டரை நீங்கள் படிக்கணும், அது நல்லா இருக்கு. கிரிக்கெட்டை பற்றியும் முட்டு வைக்கல அவர். கிரிக்கெட்டு எப்படி தமிழா ஐ மீன் மக்களை நாசப்படுத்துகிறது, அவர் கொஞ்சம் ஆன்டை கிரிக்கெட்னு தோணுது. நானும் எனக்கு கிரிக்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால் ஐ ஆம் நாட் குவாலிஃபைட் டு கமெண்ட். ஆனால் மூணு, நான் வந்து பிரசன்சி காலேஜ் தான் படித்தேன், பக்கத்தில் தான் அந்த ஸ்டேடியம். ஐ நெவர் வென் டு ஸ்டேடியம். இப்போ என் லைஃப்லேயே 3 தடவை தான் கிரிக்கெட்டுக்கு ஸ்டேடியத்துக்கு போயிருக்கேன். அதுவும் என்னுடைய வாலண்டியரில் பை இன்விடேஷன், பை ஃபோர்ஸ். அதர்வைஸ் ஐ எம் நாட் கிரிக்கெட் ஃபேன். அவர் அழகாக சொல்கிறார், கிரிக்கெட் வாட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆன் த பீப்புள் அப்படிங்கிறத பிரமாதமாக இது பண்ணுறார். அவரும் அதுலேருந்து பார்த்தா கிரிக்கெட் பிடிக்கலன்னு தெரியுது. அதில் இருக்கிற கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தெரியல அவருக்கு, அவர் விரும்பலை. எப்படி கிரிக்கெட் ஹேஸ் பிகம் நவ் இட்ஸ் நாட் எ ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் எ பிஸ்னஸ். ஹவு தே பீப்புள் ஆர் பிகமிங் எக்ஸ்பிளாய்டிங். அந்த காலத்தில் அதாவது இப்போ கிரிக்கெட்டுங்கிறது நம்மளை எல்லா ரூம்லையும் போய் அஃபெக்ட் ஆகுது. ஃபைனலி விடுதலை எதற்காக? குடிமகம் குடிமகளுங்கிறது எனக்கு ரொம்ப வெரி வெரி பியூட்டிஃபுல். அப்புறம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இது மாதிரி நியூ நியூ டேர்ம்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் டைம் ஐ ஹவ் ரெட் ஃப்ரம் தி டைட்டில் அன்டில் தி எண்ட், ஒரு பக்கம் கூட விடாமல். ஆனால் இது இந்த இது நல்லா இருக்குது. அவருடைய சன்னுக்கு கங்க்ராச்சுலேஷன், அவர் சன்னு தான் எடுத்தாராம். இதில் நம்ம மெஜஸ்டிக் லுக்காக இருக்குது, ஐ லைக் இட். ஒன் அதர் பாயிண்ட் அவர் அசோகனுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு இதை பப்ளிக்காக இந்த புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இட் மஸ்ட் பி மேட் இன் எவ்ரி ஃபங்க்ஷன், இட் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட், இட் மஸ்ட் பி மேட் எ ரிக்வயர்ட் டெக்ஸ்ட் புக் ஃபார் ஆல் த ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் கிட்ஸ். இதை படித்தா வேறு எங்கேயும் போக வேண்டாம், நம்மளுடைய நாட்டுடைய நிலைமையும் நமது தமிழ்நாட்டுடைய நிலைமையும் எப்படி இருக்குது, எப்படி இருந்தோம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், சொல்ல தோணுது என்ற புக்கை படித்தாவே போதும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த தங்கர் பச்சன் ஃபேமிலிக்கும் தமிழுக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.